வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்னைக்கு முத்தான 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 10 சென்டென்சஸுமே நாம் ஒரு சில சூழ்நிலைகளில் பயன்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். யாராவது ரொம்ப மோசமானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள நாம் சொல்கிறது வழக்கம் காட்டு மிராண்டிகள், அவர்கள் காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் காட்டு மிராண்டிகள்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா தே ஆர் பார்பேரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் பார்பேரியன்ஸ். யாராவது தேவையில்லாமல் வளவளன்னு பேசினாங்கன்னா நாம் சொல்லுவோம் நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்போம். நான் சொன்னதை மட்டும் செய்ன்னு சொல்லணும்னா இங்கிலீஷில் டூ ஒன்லி வாட் ஐ செட் அப்படின்னு சொல்லணும். டூ ஒன்லி வாட் ஐ செட். ரொம்ப யாராவது ஆடம்பரமாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் ஆடம்பரமாக இருக்காத. எப்படி இருக்காத? ஆடம்பரமாக இருக்காத. ஆடம்பரமாக இருக்காதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி லக்ஸூரியஸ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி லக்ஸூரியஸ். தமிழில் அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்கப்பா, அவங்கெல்லாம் வசதி படைத்தவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்கெல்லாம் வசதி படைத்தவங்கன்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா தே ஆர் அஃப்ளூவன்ட் அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் அஃப்ளூவன்ட். தொன தொன்னு யாராவது பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீ ஏன் இப்படி நச்சரிக்கிற அப்படின்னு கேட்பது வழக்கம். நீ ஏன் நச்சரிக்கிற, நீ ஏன் நச்சரிக்கிறன்னு இங்கிலீஷில் கேட்குறதுக்கு ஒய் ஆர் யூ அனாயிங் அப்படின்னு கேட்கலாம். ஒய் ஆர் யூ அனாயிங். பொதுவாக ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது தைரியத்தை கைவிடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தைரியத்தை கைவிடாதன்னு சொல்லக்கூடிய இந்த சென்டென்ஸ் நார்மலாக தமிழில் பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதவே இங்கிலீஷில் டோன்ட் கிவ் அப் கரேஜ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கிவ் அப் கரேஜ். ஒருவர் திமிர் பிடித்தவராக இருக்கார் அப்படின்னா அவர் திமிர் பிடித்தவர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அவன் திமிர் பிடித்தவன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் திமிர் பிடித்தவன் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீ இஸ் அரகண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் அரகண்ட். ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது யாராவது தலை குனிஞ்சு நடந்தாங்கன்னா தலை குனிந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்கிறது? இதை டோன்ட் வாக் வித் ய ஹெட் பவுட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் வாக் வித் ய ஹெட் பவுட். தலை குனிஞ்சு நடக்கக்கூடாது, நிமிர்ந்து நட அப்படின்னு சொல்லணும். நிமிர்ந்து நட. நிமிர்ந்து நடன்னு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு வாக் அப்ரைட் அப்படின்னு சொல்லலாம். வாக் அப்ரைட். திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. வாய்ப்பு கை நழுவி போனது. வாய்ப்பு கை நழுவி போனதுன்னு இங்கிலீஷில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? இட் இஸ் வெரி சிம்பிள், யூ ஜஸ்ட் லுக் அட் த சென்டென்ஸ் ஹியர். தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். தி ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் ஹேண்ட். ஓகே, that's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. So like and subscribe our channel. Thank you.